பாப்பா, நீ ஸ்கூலில் என்ன பண்ணீங்க? அப்பா, இன்றைக்கி எங்கள் கிளாஸில் ஒரு பெரிய ஃபைட் நடந்துச்சு. ஐயோ! எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் பரத். அவன் ரெண்டு பசங்களை போட்டு நல்லா அடிச்சிட்டான். அதில் ஒரு பையனோட மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்துருச்சு. அடடா! இப்போ பரத் தான் எங்கள் கிளாஸுக்கே டான். ஓஹோ, டானா? அவனாவது பரவாயில்ல, ஆனால் அங்கே அண்ணா 2 கிலோமீட்டர் பஸ்ஸு படிக்கட்டில் ஒரு கையை வச்சு தொங்கிட்டே வருவாங்க. பஸ்ஸு படிக்கட்டில் தொங்கிட்டே வருவாங்களா? ஆ, அவங்க தான் எங்கள் ஸ்கூலுக்கே டான். ஸ்கூலுக்கே டானா? ஆமாம். பாப்பா, கூட படிக்கிற பசங்களை அடித்து காயப்படுத்துறதோ இல்லை பஸ்ஸில் படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறதோ பைக்கை ரொம்ப வேகமாக ஓட்டுறதோ இதெல்லாம் வீரம் இல்லை பாப்பா. அப்பெல்லாம் எது வீரம்? எது வீரமா? ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாட்டோட பார்டரில் ஒரு சின்ன ஊர். அந்த ஊர் வந்து தாலிபான் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்போட கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ அந்த ஊரில் ஒன்ன மாதிரியே ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து மாலல்லா. அந்த ஊரில் என்னென்னா அந்த தாலிபான்ஸு பொண்ணுங்களை படிக்கவே விட மாட்டாங்க. அப்படி மீறி படிக்க போனாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னா துப்பாக்கியை வச்சு சுட்டுருவாங்க, இல்லை ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவாங்க. ஊரே தாலிபான்ஸுக்கு பயந்துட்டு இருந்த நேரம் மாலல்லா அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு தாலிபான்ஸ் எடுத்து பேசுனா, எழுதுனா, போராடினா, அதுதான் வீரம். இந்தியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அடிமையாக இருந்த நேரத்தில் பகத்சிங்னு சொல்லிட்டு ஒரு 20 வயசு இளைஞன் பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு கீழே நம்ம மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தைரியமாக நின்று போராடினான். அதுக்காக பகத்சிங்குக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அந்த மரண தண்டனையை கூட தன் மக்களுக்காக பெருமையாக ஏற்றுக்கிட்டான். அதுக்கு பேர் தான் வீரம். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னோட கல்வியையும் உழைப்பையும் மட்டுமே நம்பி இந்தியாவோட ஜனாதிபதியே வந்து உட்கார்ந்தாரு நம்ம அப்துல் கலாம் ஐயா, அது வீரம். சக மனிதர்கள் மேலே இருந்த அன்பாலையும் இந்த சமூகத்தோட மேம்பாட்டுக்காகவும் அவங்க உழைப்பை விதையாக போட்ட எத்தனையோ மாவீரர்களை வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். வீரம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்க பலத்தை வச்சு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது இல்லை, நம்மகிட்ட இருக்க பலத்தை வச்சு கஷ்டத்தில் இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்கு பேர் தான் வீரம்.